எல்லாருக்கும் வணக்கம். நாஹிமா சுப்பிரமணியன், வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய சிக்கன் ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை. இதில் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ஸ்பெஷல்னு யோசிக்கிறீங்களா? இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் பிடித்தவங்க ரொம்ப விரும்பி இது சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க, இந்த ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அகல பேனில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 துண்டு பட்டை, 6-7 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் கீறி போடுங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நிறம் மாறி இருக்கு. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கிண்டுங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு. உங்ககிட்ட கல் உப்பு இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் போட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் தக்காளி மசாலா இப்போ ரெடி. நான் 1 கிலோ சிக்கன் துண்டுகளை நல்லா கிளீன் பண்ணி மசாலாவில் போடுறேன். பாருங்க, மசாலா சிக்கன் பீசஸை நல்லா கோட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. இதை 5 நிமிஷம் வேக விடுங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பேனை மூடி 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் 1 கப் தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இதை ட்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு கொஞ்சம் மசாலா வேணும்னா இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனால் ஃப்ரை மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைங்க. ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை இப்போ ரெடி. ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான சிக்கன் ஃப்ரை ரெசிபி இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ரசம் சாம்பாருக்கு தொட்டுக்கிற மாதிரி இது வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.